நவீன் நவீன் போட்டிருக்காருங்க. மீண்டும் ஒரு வாய் பேட்ஸ்மேன் உரசிட்டே வந்துச்சு, அந்த பால் வைடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பால் நல்ல பாலுங்க, நல்ல பாலுங்க. மீவரம் ஜெர்மன் போச்சு, ஆனால் ஒரு ரன் ஓடிட்டாங்க. நல்ல ஒரு பால், பட் இட்ஸ் அ டாஸ் பால். ஒருவேளை இதுவும் அவர் பிளானில் இருந்திருக்கலாம். டாஸ் பாலும் நல்லா போட்டிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 12 போட்டிருக்காங்க நவீன். எக்ஸ்ட்ரா ஒரு 6 கொடுத்தாலும் அடுத்து 5 பால் 6 ரன்னுக்கு போட்டிருக்காருங்க. நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவர்னே சொல்லலாங்க இந்த ஓவரை. நல்லா போட்டிருக்காருங்க. ரெண்டாவது ஓவர் போடுறதுக்கு மௌலி வந்திருக்காருங்க பிரசாத் சம்பை டீமுக்காக. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மதன் இருக்காரு. நல்லா பாருங்க நல்ல ஒரு லெந்த் பால், ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஒரு லெந்த்ல போட்டுருக்காரு. இது பவுலருக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். மௌலி அடிக்க முற்பட்டு தவறிடப்பட்டது. செகண்ட் பால் நாராயணன் அரவிந்த் நல்ல பாலுங்க, நல்ல ஆஸ்டம்ல போட்டுருக்காங்க. நல்ல எக்ஸலென்ட்டான பால், நல்ல ஒரு பால் போட்டுருக்காருங்க. ரெண்டு பால் கண்டினியூஸா டாட் பண்ணிருக்காரு. ரெண்டு பால்ல ரெண்டு பால் கண்டினியூஸா டாட் பண்றது ஒரு நல்ல விஷயம். தேர்ட் பால் நல்ல பால், நல்ல ஷாட்டுங்க. இட்ஸ் எ கேட்ச், கேட்ச்ங்க. ஸ்ட்ரைட்ல ஒரு கேட்ச், நல்ல ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க. விக்கெட், ஒரு விக்கெட் இன்டங்கள், இரண்டு சிங்கிள். பாத்தீங்கன்னா வெறும் 2 ரன்னுக்கு போட்டுருக்காருங்க ஓவரை மௌலி. எக்ஸலென்ட் ஓவருங்க, 2 ரன் ஒரு விக்கெட்டுங்க. இதோட பார்த்தீங்கன்னா 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 14 ரன். தேர்ட் ஓவர் போடுறதுக்கு சேகர் வந்திருக்காருங்க. தர்மான் ஸ்ட்ரைக், நல்ல ஒரு பவுலிங். ஆனால் பேட்ஸ்மேனை ஏமாற்றி ஆஃப் ஸ்டம்ப் உரசிட்டு வந்துருச்சுங்க. நல்லா
நல்ல பாலுங்க, எக்ஸலென்ட்டா போட்டாரு. நல்ல லைன் புடிச்சு போட்டுருக்காருங்க. ஸ்டெம் போட்டு நீங்க நல்ல கரெக்ட்டா ஆஃப் ஸ்டெம் போட்டு வைட் நினைச்சி அத லீவ் பண்ணி பாருங்க. ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க. ஆனா அது ஃபைண்ட் லைக் திசையில் ஒரு நான் இருக்கு. அந்த பால் ஈஸியா பிக் பண்ணி ஃபோர் அடிச்சிருக்காரு பிஹைண்ட் தி கீப்பர். இட்ஸ் எ ஃபோர். லாஸ்ட் 2 மோர். வை அந்த பால் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. அந்த பால் அகலப்பந்து. லாஸ்ட் 2 மோர். மறுபடியும் ஒரு அகலப்பந்து. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காருங்க. வயசில் 4 வைட் கிளாஸ் 4. இந்த பாலுக்கு மட்டும் 5 ரன் அடிச்சு 5 ரன் வந்து அம்மா பேட்டிக்கு. ரெண்டு பால் இருக்குங்க. லாஸ்ட் 2 மோர். மௌலி ஆன் சைக்கில் பார்த்தீங்கன்னா சேகர் இருக்கார். மௌலி ஒரு நட்சத்திர ஆட்டக்காரருங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பைக்கோசரம் பவுலிங்கும் நல்லா போட்டிருக்காரு. பேட்டிங் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு பிரசன்னகுமார் இருக்காருங்க. அம்மாப்பேட்டை டீமுக்காக நல்லா சாட்டுங்க. சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. மௌலி எக்ஸலண்டான பேட்டிங்க. செகண்ட் பால் மீண்டும் ஒரு 6. நல்ல ஷாட்டிங். உணவு திரளுக்கு அடிச்சிட்டாருங்க. லாகாவே அடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு சிக்ஸ் ரெண்டு பால் நல்ல ஹார்ட் ஹிட் தான் தெரியறாரு வச்சிருக்காருங்க மௌலி. ஸ்டார் தேர்ட் பால் பிரசன்னகுமார் டு மௌலி. அழகாக ஒரு கிளியர் ஸ்ட்ரைக் அடிச்சாருங்க. நல்ல கிளாசிக்கா ஒரு சிக்ஸ் அடிச்சாரு. லாக் ஆஃப் திசையில நல்ல ஷாட்டிங்க. ஏய் பால்ரா டேய் நல்ல ஒரு யார்க்கருங்க. நல்ல யார்க்கர் பால் கரெக்ட்டா கணிச்சு டிஃபண்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஆடுறாரு. நல்ல ஒரு பேட்ஸ்மேனா தெரியறாரு. எக்ஸலென்ட் பேட்ஸ்மேனுங்க. லெக் பை லெக் பை நல்லா ஆடி இருக்காருங்க. நல்ல டிஃபண்ட் பண்ண ட்ரை பண்றாரு. கரெக்ட்டா பால் பார்த்து ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் ஓவரோட ரெண்டு பால் மீதி இருக்குங்க. அடிச்சார் அடி அது அதுவும் 6. இந்த ஓவரின் நான்காவது 6. எக்ஸலண்ட் ஆடி இருக்காருங்க. எக்ஸலண்ட் பேட்டிங். மிட் விக்கெட் திசையில் இந்த பேட்ஸ்மேனும் யாராக மாற்றிருக்காரு. லாஸ்ட் 1 மோர். நல்ல ஒரு பால். எக்ஸலண்ட் கம்பேக்ங்க. எக்ஸலண்ட் கம்பேக் பை பிரசன்னகுமாருங்க. நல்லா போட்டார் லாஸ்ட் பாலை. அவ்வளோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 ரன் அடிச்சிருக்காங்க ஜம்பை. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு மதன் வந்திருக்காரு. பாலவாளையம் சௌந்தர் மற்றும் அந்தியூரை சேர்ந்த அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். செகண்ட் பால் மீண்டும் ஒரு 6. நல்ல பால் சார் அடிச்சிட்டாருங்க. மீண்டும் ஒரு 6 அடிச்சிட்டாருங்க. இது இவர் அடிக்கும் 5வது 6. எக்ஸலன்ட் பேட்டிங்க மௌலி. ஈஸியாக மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாரு மௌலி.